அன்பான வணக்கங்களுடன் உங்களை மீண்டும் சந்திப்பது சங்கவி. இன்று சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடலை காண்போமா? முதல்ல அந்த பாடலை பற்றின விளக்கத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த பாடலை பார்க்கலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று இந்த பாடலை தொடங்குறாரு. நம்ம இறைவன்கிட்ட வேண்டும்னு கேட்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உலக அளவிலான ஒரு பொருட்கள் அந்த மாதிரி எதுவுமே கேட்காம எடுத்த உடனே வந்துட்டு என்ன கேட்கிறாருன்னா, மனசுல உறுதி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. வாக்கினிலே இனிமை வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஏன் வந்து ஒரு உறுதியா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா, அது வந்து நமக்கான ஒரு ஒரு பண்பு, ஒரு குணம். அது வந்து நமக்கு என்றைக்குமே நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு நண்பன் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். மனிதன்னா என்ன சொல்லுங்க? இந்த கண், மூக்கு, வாய், இந்த உடல், இந்த பேச்சு, இதுதான் மனிதனா? உண்மையில் மனிதன்னா என்ன? அந்த மனசு தானே இல்லையா மனிதன்னு சொல்கிறோம். அந்த மனதில் உறுதி வேணும். ஏதோ ஒரு மனது எனக்கு வேண்டாம், நல்ல உறுதியான ஒரு உள்ளம் வேண்டும் அப்படிங்கிறது தான் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா வாக்கினிலே இனிமை வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. பேசுவதற்கு நமக்கு எத்தனையோ சொல் இருக்கு. ஒரே ஒரு பொருளை நம்ம பலவிதமான சொற்களை பயன்படுத்தி சொல்ல முடியும். அதாவது ஒரே மீனிங் தான், நம்ம அதை விதவிதமாக சொல்லலாம் இல்லையா. வள்ளுவர் முன்பே சொல்லியிருப்பது மாதிரி, கனிந்த நல்ல தேன் சுவை கொண்ட பழங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் வந்துட்டு காயை போய் எடுத்து சாப்பிட போகிறோம் இல்லையா? இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொன்னார்ல, அதுபோல் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அதை வந்து இன்ப தமிழில் வந்து நம்ம அழகாக வந்து பயன்படுத்திக்கணும். வாக்கினிலே இனிமை வேண்டும், என்னுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் இனிமையாக இருக்கணும், பிறரை புண்படுத்தாத மாதிரி இருக்கணும், பிறருக்கு இனிமையாக இருக்கணும், அனைவருக்கும் இனிமையாக இருக்கணும். அதை தான் வந்துட்டு அவர் வந்து ஒரு வேண்டுதலாக கேட்குறாரு. இந்த ரெண்டு வரிகளுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குணம் சார்ந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து வேண்டுறாரு. அதற்கு அடுத்து என்ன கேட்குறாருன்னா, நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். நான் சென்ற காணொலியிலேயே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், நினைவு நல்லது வேண்டும் என்ற வரிகளை. இந்த வரிகளை பாரதியார் பல பாடல்களில் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், நல்லது மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம சென்ற காணொலியில பார்த்தோம். ஏன் நல்லது மட்டுமே நினைக்கணும்? ஏன் நினைவு நல்லதாகவே இருக்கணும்? நல்லது செஞ்சாலே பத்தாதா? நல்லது செய்யணும், எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும், நல்லது நடக்கணும், அது மட்டுமே போதாதா? மனசுக்குள்ள கூட ஒரு தீய எண்ணங்களோ, வஞ்சகமோ, ஒரு பொறாமையோ, ஒரு தவறான தேவையில்லாத வன்மங்களோ, பழிவாங்கும் எண்ணங்களோ இருந்துட்டு போகுது, மனசுக்குள்ள தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா பாரதி பாத்தீங்கன்னா வேண்டாம், நினைவு நல்லதுதான் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்கறது மட்டும் இல்ல, ரொம்ப வலியுறுத்தி கேட்கிறாரு. அது ஏன்? அதாவது நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு தீய எண்ணம் இருக்குது, ஆனா நம்ம அதை வெளியில வந்து நம்ம செயல்படுத்தல அப்படின்னா அதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு சிந்திச்சு பாருங்களேன். பல பல சமயங்களில் நமக்கு அந்த தவறான செயல்களை செய்யறதுக்கான சூழல் அமையாமல் போயிடும். அப்படிப்பட்ட சூழல் அமைஞ்சா கூட அதற்கான பின் விளைவுகளுக்கு பயந்துக்கிட்டு அதை நம்ம செய்யாமல் ஒத்தி போடுவோம். உண்மையிலேயே தவறான எண்ணங்களுக்கு அவ்வளவு தகுதி கிடையாது, அதுதாங்க உண்மை. நீங்க இத வந்து வாழ்க்கையில வந்து என்னைக்காவது வந்து நீங்க சிந்திச்சு பாருங்களேன், உங்களுக்கு நேரம் இருக்கும்போது சிந்திச்சு பாருங்க. இந்த விஷயம் வந்து நம்ம நிச்சயமா வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் எடுத்துட்டு போவதற்கு தகுதியான அப்படி ஒரு நல்ல விஷயம். நம்ம நினைவே நல்லதா இருக்கிறது, உள்ளம் தூய்மையா இருக்கிறது, அது வந்து அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயம். நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கை கேட்டினது வாய் கேட்டலையே அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இவர் என்ன சொல்றாருன்னா,
கிட்ட வந்த பொருள் கைக்கும் வந்துடணும், நம்ம பார்க்கறது எனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெருங்கின பொருள் நெருங்கி கிட்ட வந்தாச்சு அது கைக்கும் கிடைச்சிடணும், கைவசம் ஆயிடணும், இன்வசம் ஆயிடணும் அப்படிங்கிறது. இந்த இந்த பாடல்ல வர எல்லா வரிகளுமே பாத்தீங்கன்னா ஏதோ அவரு அவருக்காக வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்ட மாதிரியே இருக்கும். ஆனா மோனலிசாவோட அந்த ஓவியம் மாதிரிதாங்க. அவங்க சிரிக்கிறோம்னு நினைச்சு பார்த்தா சிரிப்பாங்க, சிரிக்கலன்னு நினைச்சு பார்த்தா சிரிக்காம இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாடல் அவருக்காக எழுதுனது, அவருக்கு வேண்டும்னு அவர் எழுதுனதுன்னு நினைச்சு பார்த்தா அது அந்த மாதிரி இருக்கும். இல்ல ஒரு ஒரு விசாலமான பார்வையோட இது எல்லாருக்குமா அவர் எழுதுனது அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதே மாதிரி உங்களுக்கும் தோன்றும். நீங்க வேணும்னா இந்த பாடல் வரிகளை நான் வந்து கீழே இருக்கிற சுட்டியில கொடுக்கறேன், நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்ததான் கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கனவு காணுங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பரவலாக வந்து தெரிஞ்ச கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. கனவு மெய்ப்பட வேண்டும் அதுலேயே வந்துட்டு அவர் இரண்டையுமே வலியுறுத்திடுறாரு. ஒன்று உண்மை ஆகணும்னா என்ன, ஃபர்ஸ்ட் அது இருக்கணும். அதனால என்ன சொல்றாரு, எனக்கு கனவு வேண்டும், அது மெய்ப்பட வேண்டும். கனவு இருந்தால் மட்டும் போதாது, அது வந்து உண்மையாக வேண்டும். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நினைவு நல்லது வேண்டும்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது கனவு கனவு வந்து கைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்தே வந்து உங்களுக்கு என்ன புரியுது, அதாவது இப்போ வந்து கனவுல பாத்தீங்கன்னா நிச்சயம் அதுவும் நல்லதுதான், ஏன்னா நினைவு நல்லதாயிடுச்சு, இதுக்கப்புறம் வர எல்லாமே அது நல்லதா தான் அமையும். நிச்சயமா வந்துட்டு அந்த நினைவு நல்லது வேண்டும் என்ற அந்த வரிகளை நீங்க மீண்டும் மீண்டும் சிந்திச்சு பாருங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். திரும்ப அதுவே தான் நமக்கு கிடைக்க வேண்டியது, கைக்கு வந்து விரைவில் கிடைக்கணும். அதாவது எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டியது அந்தந்த நேரத்தில் சரியான முறையில் நியாயமாக கிடைக்கணும் அப்படிங்கிற பொருள் நம்ம கொள்ளலாம். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். இப்போதாங்க இந்த உலகத்துக்கான ஒரு பொருளை வந்து அவர் கேட்கிறாரு. தனமும் வேண்டும், இன்பமும் வேண்டும். அவர் பொருள் வேணும் கேட்கல, பணம் பொருள் தனம் தனம்னா பொருள் பணம் பொருள் அந்த மாதிரி பொருள் கொள்ளலாம். இன்பம் வேண்டும், பொருள் மட்டும் வேணும் இன்பம் மட்டும் வேணும் அந்த மாதிரி கேட்கல. நம்ம பொதுவாக ஒரு கருத்து நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, பணம் இருக்கிறவங்க பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து இன்பத்தை தொலைச்சிடுவாங்க, சந்தோஷத்தை தொலைச்சிடுவாங்க. இன்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பணம் பொருட்செல்வத்தை இழந்துடுவாங்க, அது பொருட்களை ஈட்ட முடியாத ஒரு நிலைக்கு ஆளாயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கும். அதனால பாரதியார் வந்து மகாகவி அல்லவா அவர், அவர் வந்து அது ரெண்டையும் பிரிக்கவே இல்லை. தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், இந்த பூமியிலேயே பெருமை வேணும், அதை உலக புகழ் வேண்டும் அந்த மாதிரி கேட்கிறாரு. அடுத்தது கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பார்வை கண் திறத்தல்னா பார்வையை விசாலமாக்குறது அந்த மாதிரி பொருள் கொள்ளலாம். பார்வை வந்து நிச்சயமா வந்துட்டு பரந்ததான் இருக்கணும். ஒரு பன்னாட்டு கம்பெனி, அது பன்னாட்டு நிறுவனம் அமேசான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் பொருள் வாங்காதவங்க கூட மிக சொற்பமானவர்கள் தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவங்க எப்படி இந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றாங்க, அவ்வளவு அவ்வளவு வணிகம் வந்து அவங்களுக்கு எப்படி சாத்தியமானது, ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான். அவங்க லோகோவில் பார்த்தீங்கனாலே அந்த ஏலிருந்து இசட்க்கு ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும், ஒரு அம்புக்குறி. அதாவது ஏலிருந்து இசட் வரை அனைத்து பொருட்களும் இங்கே அனைத்தும் கிடைக்கும், ஏ டு இசட். இது ஒரு சின்ன ஒரு விஷயமா நமக்கு தோணும், ஆனால் அதுதாங்க வந்து பார்வை அப்படிங்கிறது, தொலைநோக்கு பார்வை. ஒரு இலக்கு, ஒரு இலக்கு வந்து நம்ம வந்து இலக்கு நிர்ணயிக்காமையே அந்த இலக்கை எப்படி அடைஞ்சிட முடியும் சொல்லுங்களேன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு இலக்கு நிர்ணயித்தா மட்டும்தான் அங்கே போக முடியும். தன்னாலேயே வந்துட்டு காற்று நம்மளை தள்ளிட்டு போயிடாது இல்லையா. ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம ஒரு இலக்கு நிர்ணயித்து அதன்படி வந்து நம்ம போகணும். அதற்கு தான் வந்துட்டு
பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கண் திறந்திட வேண்டும். திரும்ப பார்த்தீங்கன்னா உறுதி வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. இப்போ எதில், காரியத்தில், செய்கிற காரியத்தில் உறுதியாக இருக்கணும். அடுத்து வராரு, பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். பெண் விடுதலை பற்றி நமக்கு நிறையவே வந்துட்டு நாலேஜ், அறிவு இருக்கும். அதனால் வந்துட்டு நான் அந்த வரிகளை இப்போதைக்கு நான் விட்டுடுறேன். பெண் விடுதலை வேண்டும், நிச்சயமாக வந்து பெண்களுக்கான சுதந்திரம் எல்லா வகையிலும் இருக்க வேண்டும், அதை தான் அவர் சொல்கிறாரு. இதற்கு மேலே இந்த வரிகளை வந்து நான் விளக்கி சொல்லாமல் நான் விட்டுடுறேன். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். நிச்சயமா இல்லையா, கடவுள் வந்து எல்லாரையும் காக்கணும், கடவுள்லையும் பெரிய கடவுள் அனைவரையும் காக்க வேண்டும்னு சொல்றாரு. அடுத்ததான், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும் அப்படின்னா என்னது? எல்லாரும் பயன்படணும், எல்லாருக்கும் அது பயன்படணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அப்படின்னா மக்கள் பயனுற வேண்டும்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா. மண் பயனுற வேண்டும்னு சொல்கிறாரு. அதாவது புழுப்பூச்சிகள் கூட, இந்த மண்ணுக்கு உரித்தான அனைவரும், புழுப்பூச்சிகள், விலங்குகள், பறவைகள் எல்லாமே. வள்ளுவர் சொன்ன அதே கருத்து தான் திரும்பவும் இங்கே வலியுறுத்துறாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், அது மாதிரி மண் பயனுற வேண்டும், இந்த மண்ணுக்கு உரித்தான அனைவருமே காக்கப்பட வேண்டும், அந்த மாதிரி ஒரு பொருள். அதற்கு ஒரு பரந்த பொருள். வானகம் இங்கு தென்பட வேண்டும், அதாவது சொர்க்கம் இங்கேயே வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வந்து எப்பயோ கிடைக்க போகிறது, அது எப்பயோ எனக்கு கிடைக்க வேணாம், எனக்கு இப்போவே வேண்டும், எல்லாருக்கும் வேண்டும். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, முன்னமே சொன்னேன் இல்லையா, அது அவருக்காக அவர் கேட்கறது. நினைச்சு பார்த்தா அது அவருக்காக கேட்கறது, எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சு பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்குமே சொர்க்கம் கிடைக்கணும், இங்கேயே பூமியிலேயே கிடைக்கணும்னு அவரு ஆசைப்பட்டதா கனவு கண்டதா தான் நான் பார்க்கறேன். இது இன்னொரு பொருள் எப்படி பார்க்கலாம்னா, மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். அந்த வானம் இங்கே தென்படணும்னா வானத்திலிருந்து என்ன நமக்கு கிடைக்கிது, மழை அல்லவா. அந்த மழை இங்கே கிடைச்சாதான் மண் பயனுறும், மண் பயனுற்றாதான் இங்கே மண்ணில் வந்துட்டு நீங்கள் அந்த மழை காலத்தில் மட்டும்தான் வருடம் முழுதும் காண முடியாத பல புது புது உயிரினங்களை வந்து காண முடியும். இது வந்து மண்ணை பற்றியும், மண்ணில் இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களை பற்றின புரிதல் இருக்கிறவங்களுக்கு தான் இது நான் சொல்கிறத வந்து விளக்கிக்க முடியும். மற்ற நாள்லாம் என்ன ஆகிடும், காணாம போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சூழல்கள் பற்றிய அறிவை வந்து கொஞ்சம் விரிவாக்கிக்கணும். இப்போதைக்கு வந்துட்டு அந்த எப்படி மழை பெஞ்சாதான் பூமியில் பசும்பொருட்கள் தழைக்குது இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே போல தான் பல உயிரினங்களும் செழித்து வளரும். மண் பயனரனும் வானகமும் இங்கே கிடைக்கணும், சொர்க்கம் கூட கிடைக்கணும், மண்ணிலேயே கிடைக்கணும். இறுதியாக சொல்கிறாரு, உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் 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 அப்படின்னு நாலு வாட்டி சொல்கிறாரு. உண்மை நின்றிட வேண்டும்னா என்னது? வாய்மை வந்து வெல்ல வேண்டும். திரும்பவும் வள்ளுவருடைய கருத்தை ஆழமாக அழுத்தமாக வலியுறுத்தியிருக்காரு. நிச்சயமாக எவ்வளவு பொய்கள் வந்து வெற்றி பெறுவது போல இருந்தாலும் உண்மைதான் வாய்மைதான் வெல்லும், நிச்சயமா உண்மைதான் வெல்லும் என்பதை ஆழ்ந்து வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுட்டியில் குறிப்பிடுங்க. இந்த கருத்துக்கு உங்களுக்கு ஏதாவது எதிர்கருத்தோ இல்லை நேர்மறையான கருத்துகளோ இருந்தாலும் நீங்கள் சுட்டியில் குறிப்பிடுங்க, அது எங்களுக்கு பெரிய ஊக்கமாக அமையும். இந்த காணொளியை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களை இது போன்றதொரு காணொளியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.